ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் எயித்து மேக்ஸ் புக்குள்ள பயிற்சி புத்தகத்தில் சித்தாள் அஞ்சில் உள்ளாசம் பார்க்க போகிறோம் இது அளவைகள் டாப்பிக்கில் உள்ள சம்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ரோ என்ன அப்படின்னா பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு சம் திண்ம வடிவத்தின் பரிமாணங்கள் இவற்றில் எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து நீளம் அகலம் உயரம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து கீழ் கண்டவற்றில் எது முப்பரிமாண வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கோணப் பிரமிடு தேர்ட் கொஸ்டின் செவ்வக பிரமிட்டிற்கு உள்ள விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிட்டு இருக்காங்க ஆன்சர் எட்டு ஓகேவா ஃபோர்த் கொஸ்டின் கூம்பிற்கு எத்தனை உச்சிகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஓகேவா ஃபிஃப்த் கொஸ்டின் கோலத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வளைந்த மேற்பரப்பு ஓகேவா நம்ம என்ன அப்படின்னா பொறுத்துக ஆறாவது என்ன அப்படின்னா கனச்செவகம் அதோட ஆன்சர் நேராக ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா அடுத்தடுத்த பக்கங்கள் சமம் இல்லை கனசதுரம் எல்லா பக்கங்களும் சமம் உருளை இரண்டு தளங்கள் மற்றும் ஒரு வளைந்த மேற்பரப்பு கூம்பு ஒரே ஒரு தளம் ஒரு வளை மேற்பரப்பு கோலம் ஒரே ஒரு வளைந்த மேற்பரப்பு அதோடய ஆன்சர் நேராக ரைட் பண்ணியிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் சரியாக தவறாக எனக்கு கூறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு பன்முக திண்மம் திண்மம் மூர் முகங்களை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பன்முகம் அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி இருக்கணும் ஸோ இங்கே மூன்று முகங்களை கொண்டு இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் அதோட ஆன்சர் தப்பு ஓகேவா பன்னெண்டாவது கொஸ்டின் பிரமிட்டிற்கு முப்பரிமான விலையில் மூளைவிட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்ட் சரி ஓகேவா பதினா பதிமூணாவது கொஸ்டின் ஆயிலரின் சோத்திரம் எல்லா முப்பரிமாண வடி வடிவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் சரி ஓகேவா பதினாலாவது கொஸ்டின் ஒவ்வொரு தீவ வடிவத்திற்கும் தனித்துவமான விலை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் சரிமான் சுருக்கமான விளைத்தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாவது கொஸ்டின் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதா அப்படின்னா டூ டி அண்டு த்ரீ டி இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டிக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இரு பரிமாணத்தை கொண்டது அது எப்போ அதோட உருவம் இருக்கும் அப்படின்னா தட்டையான உருவம் ஓகேவா த்ரீக்கு வந்து மூன்று பரிமாணம் இருக்கும் அதோடய உருவம் வந்து திண்ம உருவம் ஓகேவா பார்த்து நான் ஆராத கொஸ்டின் கீழே கொடுக்கட்ட திண்ம வடிவத்திற்கு ஆயிலர் சூத்திரத்தை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே ஒரு பிக்சர் இருக்குது ஓகேவா பிக்சரை பார்த்து தான் இதுக்கு ஆன்சரை எழுதணும் ஆயிலர் ஃபார்மில் என்ன அப்படின்னா எஃப் ப்ளஸ் வி மைனஸ் இ ஈக்குவல் டு ரெண்டு அதாவது இது முகங்கள் வந்து பத்து இருக்கு வில்லி பதினஞ்சு இருக்கு ஓகேவா அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் எஃபுக்கு பதிவாக ஏழு விக்கு பதிவாக பத்து இக்கு பதிவாக இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் பதினஞ்சு ஓகேவா இது ரெண்டையும் கூட்டினா பதினேழு பதினேழு பதினஞ்சு போச்சுன்னா ரெண்டு அவங்க சொல்லிக்கிறது ஆன்சர் வந்திருக்கு ஓகேவா அப்போ என்ன ரைட் பண்ணும் அப்படின்னா ஆயில சூத்திரம் சரிபார்க்கப்பட்டது அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படி நீடாத சமயம் என்ன அப்படின்னா ஐசோமெட்ரிக் விழித்தலை பயன்படுத்தி முக்கோண பிரமிடு வரை வரைகா அப்படி சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒரு பிரமிடு வரைஞ்சிக்கடும் ஓகேவா தயம் என்ன அப்படின்னா ஆயிலர் சூத்திரத்தை பயன்படுத்தி எக்ஸ் ஒய் இஜெட் இவற்றின் மதிப்பை கான்கு அப்படின்னு சொல்லி கீழே பாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிலர் சூத்திரம் என்ன எஃப் ப்ளஸ் பி மைனஸ் இஇ கொடு ரெண்டு இங்கே எஃபுக்கு புதுவையே ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குது அதாவது இந்த பாக்ஸ் ஓகேவா என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் ஆறு இங்கே உள்ள மைனஸ் இக்கு புதுவாக பன்னிரெண்டு ஓகேவா இப்போது பன்னெண்டில் ஆறு போச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் ஆறு வரும் ஏன்னா பன்னெண்டு தான் பெரிய நம்பர் அதுக்குள்ள சைன் வந்து மை மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ரெண்டு இது நல்லாவில் ரெண்டு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எக்ஸ் அமௌண்ட்டு தான் வேணும் ஸோ எக்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் இது ஈக்குவல் டு கந்தஸ் போகும்போது அப்புறம் ஸோ ரெண்டையும் ஆறையும் கூட்டினா எட்டு வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ எட்டு வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸில் உள்ளது புதுக்கு புதுவாக அஞ்சு வீக்கு புதுவாக ஒய் ஈக்கு ஒம்பது இது ஃபார்முலாவில் மைனஸ் இது வந்து ஃபார்முலாவில் ரெண்டு ஓகேவா அப்போது ஒம்பதுல அஞ்சு போச்சுன்னா எத்தனை வரும் அப்படின்னா மைனஸ் நாலு இதுதான் பெரிய நம்பர் இதுக்கு உள்ள சைன் மைனஸ் அப்போது ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் ரெண்டு ஒய் மட்டும் தான் வேணும் இது ஈக்குவல் தாண்டி அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ ஒய்இக்குவல்ட்டு இதை ரெண்டையும் கூட்டினோம்னா ஆறு ஓகேவா அப்போது ஒய்யோட வேல்யூ வந்து ஆறு நெக்ஸ்ட்டு வந்து எஃப்க்கு பொதுவாக இருபது வீக்கு பொதுவாக பன்னெண்டு இக்கு பொதுவாக மைனஸ் ஓகேவா இஜெட்டு தான் கூட்டிருக்காங்க மைனஸ் வந்து ஃபார்முலாவில் உள்ளது ஓகேவா இ ரெண்டு இது ஃபார்முலாக உள்ளது இதை ரெண்டையும் கூட்டினோம்னா இது ப்ளஸில் இருக்கனால ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு மைனஸ் இட்ஜெட் இ ரெண்டு இப்போ நம்மளுக்கு இட்ஜெட்டு தான் வேணும் ஸோ இட்ஜெட்டை மட்டும் இ அந்த சைடு கொண்டு போகிறேன் இது இங்கே மைனஸில் இருக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆயிரும் மாதிரி இந்த நம்பரை ஈகோட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது இருக்குது இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும் ஸோ முப்பத்தி ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா அப்போ வேல்யூ என்ன அப்படின்னா முப்பது ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்